எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். Greetings, my dear beloved brothers and sisters, in the name of our Lord and Savior Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 தியானிக்க போகிறோம். We are going to meditate from the book of Revelation, chapter 1, verse 17 and 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோல்களை உடையவராய் இருக்கிறேன். Revelation chapter 1 verse 17 and 18. When I saw him, I fell at his feet like a dead man, and he placed his right hand on me saying, Do not be afraid. I am the first and the last and the living one. And I was dead, and behold, I am alive forevermore, and I have the keys of death and of Hades. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டபொழுது அவர் பயந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். From the word of the Lord God that we read right now, we are able to see that as soon as Apostle John saw the Lord Jesus Christ directly, he was filled with fear. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 கடந்த முறை பல விதங்களில் நாம் தியானித்தோம். In our previous programs, we meditated in different ways about Revelation chapter 1 and verse 17. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். In Revelation chapter 1 and verse 18, we are able to read about the words that the Lord Jesus Christ looks at Apostle John and he says, அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The Lord Jesus Christ looks at Apostle John and he says, I was dead and behold, I'm alive forevermore. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 பயந்து விட்ட அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து ஏன் அவர் பயப்பட வேண்டியதில்லை என்பதற்குரிய காரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக அறிவிக்கிறதை வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். From the word of the Lord God that we read, we are able to see as to why is the reason that Apostle John need not to be afraid after seeing the Lord Jesus Christ is what we read about in verse number 17. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முந்தினவர் பிந்தினவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நேரடியாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We are able to see that the Lord Jesus Christ reveals directly to Apostle John that he is the first and the last and the living one. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்று இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னை இவ்விதமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். In the book of Revelation, we are able to see that the Lord Jesus Christ reveals himself like this in three different places. முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 பிற்பகுதியில் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். First of all, we are able to see that in Revelation chapter 1 and verse 17 later half, he says, I am the first and the last and the living one. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. And the second place that we can read about this is in Revelation chapter 2 and verse 8. And to the angel of the church in Smyrna write, The first and the last who was dead and has come to life says this. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். And the third place that we can read about this is in Revelation chapter 22 and verse 13, where it says, I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். My dear beloved brothers and sisters, we are going to meditate from the word of the Lord Jesus Christ that has been said in Revelation chapter 1 and verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். I was dead and behold, I am alive forevermore. Amen. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் சொல்லுகிற அதே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். My dear beloved ones, we are able to see that the same words that the Lord Jesus Christ proclaimed to Apostle John is the same thing that Apostle Peter speaks about to the house of Israel. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்தோம். First of all, we meditated about the words that Apostle Peter spoke about the resurrection of the Lord Jesus Christ. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். And the second thing that we are going to meditate about is the words that Apostle Paul spoke about. 1 Corinthians 15:1-23 பார்க்கிறோம். We can read about this in 1 Corinthians chapter 15 verses beginning from 1-23. 1 Corinthians 15:1. 1 Corinthians chapter 15 and verse 1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். Now I make known to you, brethren, the gospel which I preached to you, which also you received, in which also you stand. 1 Corinthians 15:2. 1 Corinthians 15 and verse 2. நான் உங்களுக்கு
பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. By which also you are saved, if you hold fast the word which I preached to you, unless you believed in vain. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாசித்த இந்த இரண்டு வேத பகுதிகளிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற ஐந்து விதமான பொறுப்புகளை நாம் பார்க்கிறோம். My dear beloved brothers and sisters, from the word of the Lord God that we read right now, we are able to read about the five kinds of responsibilities that has been given to each and every one who are living in this world. முதலாவதாக வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். The first thing that we can see over here is that it says, the gospel which I preached to you, now I make known to you. சுவிசேஷத்தை முதலாவதாக பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. The most important responsibility that the Lord God has given unto us is that the gospel needs to be preached. இரண்டாவதாக இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And the second thing that we need to do is we need to receive this gospel. மூன்றாவதாக அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். And the third thing that we need to do is we need to obey to that gospel. நான்காவதாக இந்த சுவிசேஷத்தின்படி கைக்கொள்ள வேண்டும். And the fourth thing that we need to do is according to this gospel we need to hold on to it. ஐந்தாவதாக முழுமனதுடன் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். And the fifth thing is that we need to believe the gospel with our whole heart. யோவான் மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். John chapter 3 verses beginning from 16 to 20. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். John chapter 3 verses beginning from 16 to 20. For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. For God did not send the son into the world to judge the world, but that the world might be saved through him. He who believes in him is not judged. He who does not believe has been judged already,
because he has not believed in the name of the only begotten Son of God. This is the judgment, that the light has come into the world, and men loved the darkness rather than the light, for their deeds were evil. For everyone who does evil hates the light and does not come to the light for fear that his deeds will be exposed. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? My dear beloved brothers and sisters, from the word of the Lord God that we read right now, why is it that the Lord Jesus Christ came into this world? இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. For no one should perish in this world. ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். Each and every one should have eternal life. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. The Lord Jesus Christ did not come into this world in order to send each and everyone into judgment. அவராலே இந்த உலகம் முழுமையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். The Lord Jesus Christ came into this world in order for the world through him to come into fullness and for salvation. இந்த உலகத்தில் இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். The Lord Jesus Christ came into this world in order for each and everyone who are in this world to come out of darkness into light. ஒளியை பார்க்கிலும் இருளை ஜனங்கள் அதிகமாய் ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால்தான் அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. Because the people accept the darkness more than the light, that is the reason as to why judgment comes into their life. ஏதாவது ஒரு வழியில் ஒவ்வொருவரும் ஒளியினிடத்தில் வர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக வாஞ்சையாக இருக்கிறது. It is the desire and longing of the Lord God that in one way or the other, each and every one of them should come to the light. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 வசனத்தின் முற்பகுதி. The first half of 1 Corinthians chapter 15 and verse 1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். Now I make known to you, brethren, the gospel which I preach to you. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம். From the word of the Lord God that we read right now, the gospel which I preached to you. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் என்றால் என்ன? What do you mean by the gospel that Apostle Paul preached about? நான்கு முக்கியமான ரட்சிப்பின் சுவிசேஷ பகுதிகளை நாம் பார்க்கிறோம். We are able to see four important parts of the salvation gospel. முதலாவது பகுதி கிறிஸ்துவின் மரணம். The first one is the death of Christ. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 வசனம். 1 Corinthians chapter 15 and verse 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. 1 Corinthians chapter 15 and verse 3. For I delivered to you as of first importance what I also received, that Christ died for our sins according to the scriptures. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். Look at the words that Apostle Paul uses over here. நான் அடைந்தது. What I also received. உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது. For I delivered to you as of first importance. கிறிஸ்துவின் மரணம். The death of Christ. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது. He died for our sins. ரோமர் 5 அதிகாரம்
ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம். Romans chapter 5 verses beginning from 6 to 10. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Romans chapter 5 verses beginning from 6 to 10. For while we were still helpless, at the right time Christ died for the ungodly. For one will hardly die for a righteous man, though perhaps for the good man someone would dare even to die. But God demonstrates his own love toward us, in that while we were yet sinners, Christ died for us. Much more then, having now been justified by his blood, we shall be saved from the wrath of God through him. For if while we were enemies we were reconciled to God through the death of his son, much more, having been reconciled, we shall be saved by his life. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் போது நமக்காக அவர் மரித்தார். From the word of the Lord God that we read right now, we are able to see as to how we were and in what condition we were in when Christ died for us. என கண்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தியானிப்போம். My dear beloved brothers and sisters, we will continue to meditate about this in our next program. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எந்த விதத்திலெல்லாம் நீர் எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தும், எனக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தும், எனக்காக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகும் உம்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்கிறேனே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். Even right now, let us close our eyes and look to the Lord God, asking Him to help us to see Him as the Lord and Savior of our life. In whatever way we have not accepted that He has come into this world in order for us to be free from the things of this world. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look to the Lord God in prayer. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, our most gracious and loving heavenly father, உம்முடைய தெய்வீக அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us a divine heart in order for us to understand your divine love. உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. Apart from you, it is impossible for us to lead a victorious life in this world. உம்மோடு இருப்பதின் மூலம்தான் நாங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். Only by living with you will we be able to attain eternal life. உம்முடைய தெய்வீக வல்லமை, தெய்வீக அக்கினி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. Let your divine power, let your divine fire descend upon each and every child of yours. எந்த விதத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இணையக்கூடாதபடிக்கு
இருளின் வல்லமைகள் அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது உம்முடைய தெய்வீக அக்கினி இறங்குவதாக. In whatever ways the powers of darkness are affecting your children, preventing them from coming near to you, even right now in those areas, let the divine fire of the Lord descend. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். Let there be a divine deliverance for your children in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. In Jesus most precious name we pray. Amen. Amen. கர்த்தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord Jesus Christ continue to bless you. நேயர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாமல் இருப்பீர்களானால், எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு ஒரு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 2 ஆராதனைகளும், அதைத் தொடர்ந்து வாலிபர்களுக்கு ஆராதனையும் மாலையில் ஒரு ஆராதனையும் உண்டு. திரையில் காணும் விலாசத்திற்கு அல்லது தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் கூடுதல் விவரங்களை உங்களுக்கு அறிவிப்போம். உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம், வாருங்களே. Hello dear viewers, if you are from Chennai and you're not attending any other church services, or if you have come down to Chennai as a family for the first time and you are looking out for a place where you can go and worship the Lord together, we invite you to come and join with us for our weekly services that take place in our church, which is found in Minambakkam. On every Sunday we have our main service from 8 a.m. and also there are other services in the evening, and also a special Friday fasting prayer that starts at 10 o'clock in the morning. It is always a joy to come together and join the other servants of God and saints of God in worshiping the Lord and also praying for our families and for our country and for the nations all around us. So we invite you, come join with us in celebrating the goodness of God.